ஹாய், வெல்கம் டு இன்சென்டிவ் சைட். போன வீடியோவில் விஜயாலயச்சோழர் பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க இந்த இடத்துக்கு மேலே வந்திருக்கோம், மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க. விஜயாலயச்சோழருக்கு வயசானதுனால பாண்டிய பல்லவ படைகளுக்கு முன்னாடி சோழ படைகள் அரசர் இல்லாமல் நிற்குது. அதை இப்போ தலைமை தாங்குறாரு ஆதித்யவன். இளவரசரான முதலாம் ஆதித்யரோட கட்டளையின்படி அந்த படை மூணாக பிரியுது. நடுவில் இருக்க படை முதலாம் ஆதித்யர் தலைமை தாங்குற படை, மற்ற ரெண்டு படைகளும் ரெண்டு திசையில் ஓடத் தொடங்குது. அந்த ரெண்டு படைகளும் சண்டை போடாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கூட்டத்திலேருந்து ஓடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது ஒரு பெரிய ட்ரிக்குன்னு பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் புரிய வருது. ஏன்னா ரெண்டு சைடு ஓடினவங்க புனல் மாறின வடிவத்தை கொண்டு சுற்றி வளைச்சிருக்காங்க. இதனால ஆதித்ய சோழரை நோக்கி வர படைகள் குறுக தொடங்குது. போரின் இடையில ஆதித்ய சோழர் இதற்கு மேலே தலை மிஞ்சணும் அப்படின்னா இங்கிருந்து போயிருங்கன்னு கர்ஜிக்கிறாரு. அந்த இளவரசரோட போர் யுக்திகளுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு பாண்டியாசும் பல்லவாசும் ஓடுறாங்க. ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக ரெண்டு பெரிய சாம்ராஜ்யத்தை இளவரசராக நின்று ஜெயிச்சவர் தான் அது முதலாம் ஆதித்யர். இதை அடுத்து விஜயாலய சோழரும் இறந்துடுறாரு. அதே சமயத்தில் அவர்களை எதிர்த்த பல்லவ மன்னரான மூன்றாம் நந்திவர்மரும் இறந்துடுறாரு. இப்போ முதலாம் ஆதித்யருக்கு கீழே சோழ நாடு வருது. இவர் ஒரு சிவபக்தர், நிறைய கோவில்கள் கட்டுறாரு, மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இவரோட ஆட்சி ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு. இதில் திருப்போணம்ப தேவியார் இளங்கோன்னு சொல்லி ரெண்டு குயின்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க, அதாவது மனைவிகள். சில குறிப்பேட்டில் மட்டும் இன்னும் சில ராணிகளோட பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, மூன்றாம் நந்திவர்மர் இறந்ததும் அவரோட பசங்க நிற்பந்துங்க அப்பரிஜிதாக்கு இடையில சண்டை நடக்குது அடுத்த ஆட்சிக்கு வர்றதை பற்றி. முதல்ல சொன்னேன் இல்லையா, பாண்டிய பல்லவர்கள் போர் சோழர்களை எதிர்த்து வந்தாங்கன்னு. அந்த பாண்டிய பல்லவர்கள் வேற யாரும் இல்லை, இரண்டாம் வர்குணவர்மனும் மூன்றாம் நந்திவர்மனும் தான். இப்போ அந்த நிற்பந்துங்க அவங்க அப்பா சேர்ந்திருந்த இரண்டாம் வர்குணவர்மரோடையே சேர்ந்துக்கிறாரு. இன்னொரு மகன் அப்பரஜித்தா நிற்பந்துங்காவுக்கு எதிராக கங்கை அரசர் பிருத்விபதியோட போய் சேர்ந்துடுறாரு. கும்பகோணம் பக்கத்தில் திருப்புரம்பியம் அப்படின்ற இடத்துல ரொம்ப பலமான போர் நடக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில். இந்த போரில் நிற்பந்துங்காவும் வரகுணவர்மரும் ஜெயிக்கிற நிலமையில இருக்காங்க. அவங்களோட வெற்றியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு அரசர் படைகளை கூட்டிட்டு வர்றாரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஆதித்ய சோழர் தான். இந்த வரகுணவர்மர் அவர் இளவரசராக இருக்கும் போதே அவருக்கு பயந்து ஓடினவர் இல்லையா, அவருக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருது இதுக்கு மேலே இந்த போரில் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு. முதலாம் ஆதித்ய சோழர் வந்து பல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வராரு, அதாவது அப்பரஜிதாக்கு சப்போர்ட் பண்ணி. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க அப்பா விஜயாலய சோழர் பல்லவர்களுக்கு கீழே தான் அவரோட தேசத்தை ஆண்டுகிட்டு இருப்பாரு. அதனால இப்போ ஆதித்ய சோழர் அப்பரஜிதாக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த போர் இன்னுமே ரொம்ப பலமாகுது. நிற்பந்துங்க அந்த போரில் இறந்துடுறாரு. இப்போதைக்கு இந்த போர் முழுக்க முழுக்க பாண்டிய பல்லவர்களுக்கும் நடுவில் நடக்குது. தோக்குற நிலைமையில இருந்த அப்பரஜித்தா இந்த போர்ல ஜெயிக்கிறாரு. பாண்டிய மன்னர் வரகுணவர்மர் அவரோட பதவியை துறந்துட்டு ராஜ்யத்தை விட்டு போயிடுறாரு. அப்பரஜித்தா அவருக்கு கிடைச்ச அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆதித்ய சோழர் என்பது நல்லாவே புரியுது. அதனால அவர் ஆதித்ய சோழருக்கு அவங்க அப்பா பல்லவர்களிடமிருந்து கைப்பற்றிய அந்த நாட்டையும், இப்ப அவருக்கு அப்பரஜித்தாக்கு கீழே இருக்க பாண்டிய நாட்டில் இருக்க சில பகுதிகளையும் நீயே ஆண்டுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இப்படி பல்லவர்களுக்கு கீழே வரி கட்டிட்டு அந்த நாட்டை ஆள்றது அவருக்கு பிடிக்கல. அதனால இவர் பல்லவ மன்னர் அப்பரஜித்தரை எதிர்த்து போருக்கு போறாரு. இந்த போர்ல அப்பரஜித்தர் அவரோட யானை மேல உட்கார்ந்து இருக்கும் போதே பாஞ்சு கொள்றாரு. இதனால பல்லவ ஆட்சி முடிஞ்சு தொண்டை மண்டலம் சோழ மன்னர்களுக்கு கீழே வருது. பாண்டிய பல்லவர்களே அழிஞ்சு போற நிலைமையில இருக்காங்க. சோழ சாம்ராஜ்யம் முன்பிருந்த மாதிரியே மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்குது. இவரோட அந்த ஆட்சி காலத்திலயுமே சோழர்கள் சேரர்களோட எந்த ஒரு வம்பும் வச்சுக்கல. ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு ரொம்ப சிறந்த நட்பு இருந்தது. சோழர்களோட பாலிசியை பார்த்தீங்கன்னா போருக்கு அப்புறம் தான் பேச்சில் ஈடுபடுவாங்க. அவங்க வீரத்தை காமிச்சதுக்கு அப்புறம்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இது மாதிரியே கொங்கு நாட்டை ஆண்டுட்டு இருந்த பாண்டிய மன்னர் வீரநாராயணரை எதிர்த்து சுத்தி வளைச்சு கொங்கு நாடு அவங்களுக்கு கீழே கொண்டு வராங்க. இந்த ஆக்கிரமிப்பில் ராஜகேசரிவர்மர் அதாவது ஆதித்யவர்மருக்கு உதவுனது சேர மன்னர் ரவிவர்மா. இவங்க நட்புக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா, ஆதித்யவர்மரோட பையனுக்கே சேர இளவரசியை தான் திருமணம் முடிச்சிருக்காரு. தொண்டை நாடு பாவின ராஜகேசரிவர்மன் அப்படின்ற வரிகள் இருக்க நிறைய பாடல்களின் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது. தொண்டை மானனூர் துஞ்சின உடையார் அப்படின்ற வரிகள் மூலியமா இவர் தொண்டை நாட்டில் இறந்ததா சொல்றாங்க. இவரோட மகன் தந்தையோட சாம்பலை வச்சு ஒரு சிவன் கோவில் எழுப்பியிருக்காரு. இவரோட பையன் யாரு, இவருக்கு அடுத்து யார் வந்தது, அவரோட வாழ்க்கையில நடந்த பழிவாங்குற விஷயங்கள் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.